நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம சமையல் பண்ண போகிறோம். இனிமேல் வந்து நம்ம சேனலில் வந்து சமையல் வீடியோ தான். நான் எடுத்து வைக்க போகிற ஒவ்வொரு அடியிலையும் எந்த ஒரு அடியும் விழாமல் இருக்க நீங்கள் தான் பக்கபலமாக இருக்கணும். சர்வமே சமையல். நான் வந்து திருந்திட்டேன் நண்பர்களே. நான் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது. இப்போலாம் வந்து நல்ல வீடியோவாக மக்களுக்கு வந்து தேவையான வீடியோவாக நான் பண்ணுறேன். யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். சரிங்களா, யாரும் மிரட்டி இந்த வீடியோலாம் பண்ணல. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். வந்து மக்களுக்கு வந்து நல்லது என்ன பண்ணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு. ஒன்னே ஒண்ணு நீ செய்யலாம் சொல்லுங்கய்யா, இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா அதான்யா, நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. டெய்லி ராத்திரி பகலா வந்து மக்கள் எப்படி நல்லா இருக்கணுங்கிறது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். திடீர்னு நாட்டு மேல உங்களுக்கு இவ்வளவு பத்துதல்? நான் எனதுன்னு வாழ்ற வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா, பிறருக்காக வாழணும் உங்களுக்காக ஒரு புதுமையான சமையல். நான் உண்மையா சொல்றேன், வந்து நம்ம சமையல் வீடியோ இனிமேல் வர்ற வீடியோ எல்லாம் சமையல் வீடியோ தான். இப்படி சொல்ல நம்மள அடிச்சுக்க ஆள் நினைச்சேன், இவன் டஃப் கொடுப்பான் போலது. அதே மாதிரி இந்த யாருமே பண்ணாத வீடியோ சமையலா தான் இருக்கும். இதுல பாருங்க, மிளகாத்தூள் நம்ம வச்சிருக்கோம், மிளகாத்தூள் சேர்க்கிறோம். இங்க என்ன மிளகா பச்சி போட போறியா? தட்டு எடுத்துட்டு வரல, முத நாளுங்கிறதுனால சரியா அனுபவம் பத்தல. தக்காளி, இது யாருக்கு தெரியாது பாரு. பால் பாக்கி போயிரு, அது நமக்கு ரொம்ப நல்லது. உப்பு, பச்சை மிளகா, இது கும்பி பாகம் பா, எலுமிச்சை பழம், இதெல்லாம் நம்ம சேர்த்து இப்ப பண்ண போறோம். எல்லாம் டெக்னாலஜி. டேய் என்னடா பண்றீங்க? பாலை நல்லா காய வைக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறோம். என்னடா டேஸ்ட் பாக்க நண்பர்களே, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த தக்காளி பச்சை மிளகாவையும் அரைச்சோம்ல, அதை இப்போ இப்போ பாருங்க நண்பர்களே, நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் கொட்டுறோம். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பயிலிட்டு மாட்டிட்டு போடுற பாடு. பால் ஊற்றிருக்கோம், தக்காளி போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகாத்தூள் போட்டிருக்கோம், மிளகாப்பொடி, பால் ஊற்றுனதுனால பால் வாடி அதில் போடும் மிளகாப்பொடி. ரெண்டே வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா. உண்மையிலே சொல்லணுன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது நண்பர்களே. ஏன்டா கண்ணு கலங்குது? அது குடிக்கும் போது என் கண்ணு கலங்குதுன்னா என்னுடைய குடும்ப சூழ்நிலை நினச்சி தான் கலங்குது. இந்த சென்டிமெண்ட்டை சொல்லியே இவன் எஸ்கேப் ஆகிறான்டா. அடுத்த தடவை நீங்கள் இதை பண்ணும்போது மிளகாப்பொடி மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுருக்கேன். மிளகாத்தூள் சூனியம் வச்சுட்டாங்க. பில்லி சூனியம் இல்லை, இது சில்லி சூனியம்.